இப்பொழுது நாம் காணக்கின்ற நாம் பார்க்கின்ற இறைவனுடைய திருநாமம் சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் திருநாமம். இந்த பைரவர் ஒரு அற்புதமான திருக்கோலத்திலே நமக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட அபூர்வமான எங்கும் காண கிடைக்காத அற்புத கோலத்திலே பைரவர் இங்கு க்ஷேத்திர பாலகராக நமக்கு இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திருக்காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எல்லா ஆலயத்திலே விட தனிச்சிறப்போடு இங்கு காணப்படுகின்ற இந்த பைரவர் தன்னுடைய துணைவியாக கருதப்படுகின்ற அம்பிகை பைரவியை சொர்ண பைரவியை மடிமீது அமர்த்தி நமக்கு அமர்ந்த திருக்கோலத்தில் இந்த பைரவருடைய திருக்காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பைரவர் தான் நமக்கும் அனைவருக்கும் செல்வம் நல்கும் பைரவர். மகாலட்சுமிக்கு ஆக்கர்ஷணம் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான பைரவர் இந்த பைரவர். இந்த பைரவரை யார் ஒருவர் செவிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த லோகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் தனமும் தானியமும் பெருகி கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த திருவுருவம் கொங்கணர் 18 சித்தர்களிலே கொங்கணர் வழிபட்ட இந்த பைரவ மூர்த்தத்தை நாம் இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பைரவர் கையிலே அமிர்த கலசம் என்று சொல்லக்கூடிய சொர்ண கலசத்தை ஏந்தி ஒரு கையிலே ரமரகம், ஒரு கையிலே அபய வரகம், ஒரு கையிலே அம்பிகையினுடைய இருப்பை தழுவி கொண்ட நிலையிலே அமிர்த திருநீரியாக நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். தலையிலே ரத்னகிரீடம், சந்திரனை சூடி கொண்டு கழுத்திலே நாகாபரணம், உயர்ந்த ஆபரணங்களை சூடி கொண்டு இருக்கக்கூடிய அபூர்வமான பைரவர். அனைத்து கோயில்களிலும் பைரவரை சேவித்தோமானால் கபால மாலைகள், ஆண் அரண் என்று சொல்லக்கூடிய பாம்புகளை அணிந்திருப்பார். ஆனால் இந்த பெருமானோ பல ஆபரணங்களை சூடி கொண்டு பட்டு பீதாம்பர வஸ்திரங்களை சூடி இந்த பெருமான் உயர்ந்த கோலத்திலே ஆதி பைரவனாக ஆதி சம்ஹாரம் ஆதி பைரவ மூர்த்தமாக நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அற்புத காட்சி. இந்த காட்சியை காண்கின்ற பொழுது பைரவர் பைரவி ஷரிஷமம் ஆதி காலத்தில் எம்பெருமான் பைரவி பைரவன் ஷரிஷமம் என்று நிலையிலே நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் சொல்கின்றோம் ஆண் பெண்கள் சரிசமம் என்று. ஆனால் இந்த கோலத்தை காட்டுகின்ற பொழுது ஆதிகாலத்திலே எம்பெருமான் இந்த காட்சியினை நாங்கள் சிவனும் சக்தியும் சரிசமம் என்பதை உணர்த்தும் வகையிலே இந்த அற்புத காட்சியை நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான இந்த ஸ்தலத்திலே அப்பேற்பட்ட பைரவராக நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பைரவரை யார் ஒருவர் சேவிக்கிறார்களோ இந்த லோகத்திலே வாழ்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு தங்கு தடை என்று செல்வங்கள் அவர்களுக்கு வந்து சேரும். பொன் என்று சொல்லக்கூடிய தங்கங்கள் எல்லாம் ஆக்கர்ஷணையாக அவர்கள் வீட்டிலே நிறைந்திருக்குமா? அப்பேற்பட்ட பைரவர். இந்த பைரவரை அனைவரும் சேவித்து நாம் வாழ்கின்ற வரைக்கும் செல்வத்திற்கு எந்த குறையில்லாமல் வாழ்வதற்கு பெருமான் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றோம்.